வணக்கம் நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறையவே பரிகார பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம சர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேத்திரலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில பாத்துட்டு நிறைய பேர் வந்து உங்களால நிறையவே எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு இருந்தாலும் உங்களை நேரடியா நாங்க சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க சார் எப்படி நேரடியாக சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிட்ட நீங்க பேசலாம் நேரடியா சந்திக்கலாம் ஸோ அந்த இரண்டு நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன்

ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாருக்கு நீங்க நேரடியாக சந்திக்கலாம் இல்லை தொலைபேசி மூலமாக கூட பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் இன்றைக்கான முதல் கேள்வி என்ன கேட்க போறோம்

ஒரு காரியத்தை எந்த நேரத்தில் ஆரம்பித்தோமோ அது தொடர்ந்து நல்லதாகவே நடந்துகிட்டுருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது நல்லதாக இருக்கும் சில காரியங்கள் வந்து எந்த நேரத்தில் இந்த கடன் வாங்கணுமோ இல்லை எந்த நேரத்தில் அந்த காரியத்தை செஞ்சமோ அது எந்த எடுத்ததெல்லாம் பிரச்சனையாக வந்துட்டுருக்குன்னு சொல்லி கவலைப்படுவோம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஜாதகத்தை அதாவது உங்களுடைய ஜாதகத்தை இந்த பிரபஞ்சத்தில் வந்து சாதகமும் பாதகமும் கலந்து தான் இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்பம்னு எடுத்துக்கிட்டால் துன்பம் இருக்கும் துன்பம் எடுத்துக்கிட்டால் இன்பம் இருக்கும் இரவுனா பகல் பகல்னால் மாதிரி மாறி மாறி இந்த பக்கம் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பக்கம் ஒரு முடிவு இருக்குங்கிறது தான் பொதுவான விதி அந்த வகையில் உங்களுக்கு வரக்கூடிய இந்த சாதகமும் பாதகமும் நிறைந்த இந்த சமூகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறது அதாவது நமக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது இன்னொருவருக்கு கெட்ட நேரமாக இருக்கலாம் இன்னொருவருக்கு கெட்ட நேரமாக இருக்கிறது நமக்கு நல்ல நேரமாக இருக்கலாம் அந்த மாதிரி மாறி மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம் அந்த அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் இப்போ நிகழ்ச்சி போகிற இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் தூங்கிட்டு இருப்பார் ஒருவர் பார்த்துட்டு இருப்பார் ஒருவர் வந்து கவலைப்பட்டு இருப்பார் ஒருவர் ஏக்கப்பட்டு இருப்பார் ஒருவர் தூக்கப்பட்டு இருப்பார் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய எதிர்மறையான இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அதை வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இருக்குதா சாதகமாக இருக்கணுமா தான் சாதகமாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கும் ஜாதகம் தேவை அதை சாதகமாக மாற்றிக்கிறதுக்காகவும் உங்கள் ஜாதகம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால ஜாதகம் கண்டிப்பாக பார்த்தாகணும் இதில் இன்னொரு விஷயம் இவ்வளவு சொன்ன நான் இன்னொன்று சொல்கிறேங்க அதாவது உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு நல்லதாக இருந்தது அப்படின்னா அதாவது நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டீங்க இல்லையா எந்தெந்த விஷயத்தை ஜாதகம் பார்த்து செய்யணும் அப்படின்ட்டு பொதுவாக சுபகாரியங்கள் எல்லாமே ஒரு காது குத்துறது முடி எடுக்கிறது திருமணம் பண்ணுறது தொழில் ஆரம்பிக்கிறது வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது வீடு பால் காய்ச்சறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்து பண்ணணும் நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணணும் அப்படிங்கிறது அதாவது நல்லவன் செய்யாததை நண்பன் செய்யாததை நாளும் கோளும் கண்டிப்பாக செய்யுங்கிற சாஸ்திர விதி அந்த வகையில் இதுக்கெல்லாம் வந்து சாஸ்திரம் பார்த்து ஜாதகம் பார்த்து தான் செய்யணும் ஆனால் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு யோகமானதாகவோ அல்லது அதிர்ஷ்டமானதாகவோ இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரு தொழில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து பிரச்சனை வருது அப்படிங்கும் பொழுது அது எந்த மாதிரி தீர்த்துக்கிறது அல்லது பிரச்சனை வராமல் எப்படி தான் ஜாதகம் பார்த்து அந்த தொழில் ஆரம்பிக்கிறோம் அதுவே உங்கள் ஜாதகம் உங்களுக்கு தொழில் ஸ்தானே ரொம்ப வந்து வலுவாக இருந்து வலிமையாக இருந்து திரிகோண ஸ்தானங்கள் வந்து அருமையாக இருந்து அதே மாதிரி கேந்திர ஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தில் தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழில் வந்து கண்டிப்பாக நல்லதாகந்துகிட்டு இருக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உணவு விடுதிகள் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு சில உணவு விடுதிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி தொழில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் பல்வேறு விதமான ஒரு தச்சு தொழிலாக இருக்கட்டும் ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும் அதில் வந்து பல்வேறு அம்சங்கள் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் வந்து நல்ல பேர் எடுக்குது பார்த்திங்களா அது எதுக்குன்னா அந்த திதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது இவர் நல்லவர் ராசியானவர் இவரை வச்சு இந்த தொழில் ஆரம்பித்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி ஆரம்பித்து வைக்கிறோம் கடந்த காலங்களில் அதாவது மரியாதைக்குரிய ஆன்மீகவாதி திரு கிருபானந்த வாரியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய நிறுவனங்களை தொடங்கி வச்சிருக்காரு நிறைய நிறுவனங்களை ஆரம்பித்து வச்சுருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு நிறுவனம் வந்து பெயர் அழியாமல் உலகம் முழுவதும் வெறும் சாப்பாடு விஷயத்துக்காகவே மிக உயர்தரமான ஒரு பேர் எடுத்திருக்குது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஆரம்பித்து வச்ச அத்தனை நிறுவனங்களுமே அந்த பேர் எடுக்கலாம் இல்லையா எடுக்க முடியல அதே ஆன்மீக சம்மந்தப்பட்ட கிருபானந்த வாரியார் வந்து அதாவது மறைந்தாலும் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய மண் அன்புக்குரிய மரியாதைக்குரிய ஆன்மீக பட்டம் பெற்ற அந்த கிருபானந்த வாரியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழில் ஆரம்பித்து கொடுத்துருந்தாலும் இந்த குறிப்பிட்ட தொழில் மட்டும் ஏன் நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த ஜாதகருடைய அந்த பிறந்த திதி விதி மதி கதி இதுவெல்லாம் பேசுதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை உள் அர்த்தங்களை உள் சூட்சுமங்களை புரிஞ்சு உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தினங்களில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த தொழில் சோடை போகாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கை முழுவதுமே பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகம் நல்ல ஜாதகமா இருந்தா நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கனவு அப்படிங்கிறது வரும் சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு கனவே வந்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கனவு வர்றது வந்து பொதுவாவே எல்லாருக்குமே இயற்கை அதில் நல்ல கனவு சில பேருக்கு வரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கட்ட கனவு வந்துடும் அந்த கனவை வெளியே சொல்லிட்டா பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிவிடுவாங்க இல்லைனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா ஐயோ இப்படி ஒரு கட்ட கனவு வந்துருச்சு இந்த விஷயம் நிஜமாவே நம்ம வாழ்க்கையில் நடந்துருமா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடவே இருப்பாங்க இந்த மாதிரி கனவின் மூலியமாக சில விஷயங்கள் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது இயற்கை அது உண்மையாகவே நடந்துருமா அப்படி அதை நடக்காமல் தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாக கனவு அப்படிங்கிறது ஒரு விதமான ஆசை அப்படிங்கிறது சொப்பன சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான ஒரு விதியாக இருந்துட்டு இருக்குது நம்ம ஆசைப்படுறது ஏக்கப்படுறது தான் நமக்கு திரும்பல் வந்து இரவு நேரங்களில் தூங்கும் பொழுது கனவாக வருது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதே கனவுகளை கூட அடுத்து நிகழக்கூடிய நன்மைகளை அடுத்து நிகழக்கூடிய உண்மைகளை அடுத்து ந நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு அப்படிங்கிறது தான் யதார்த்தம் இருந்தாலும் வந்து இந்த பகல் கனவு அப்படிங்கிறது வந்து அது பலிக்காது அப்படிங்கிறது பொதுவான விதி ஆனால் இரவு நேரங்களில் வந்து நம்ம கனவு வருது அப்படின்னா அப்படின்னா அது பலிக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய ஒரு சில துன்பங்களை முன்னாடியே அறிவிக்கக்கூடிய வாக்கியம் இருந்துட்டுருக்குங்கிறதும் யதார்த்தமான உண்மை அந்த வகையில் இந்த கனவு அப்படிங்கிறது கெட்ட கனவு வந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கு பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறத விட இரவில் தூங்கும் பொழுது கெட்ட கனவுகள் வாராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா சொப்பன சாஸ்திரப்படி யாராக இருந்தாலும் இரவு நேரங்களில் தூங்குற அறையில் வந்து அதாவது தனியாக படுக்கிறே இருக்கும் இல்லையா ஒரு சில வீடுகளில் ஒரே அறையாக இருக்கலாம் தவறு கிடையாது பொதுவாக நம்ம தூங்குற இடத்துல வந்து தலைமையீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சுக்கிறது நல்லது இப்போ நிறைய பேர் மாதிரி பித்தளை சொம்பு பயன்படுத்துறது அதே மாதிரி சில்வர் சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சொம்பில் டம்ளரோ இல்லை வேறு வகையான அம்சமாக இருக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக சொம்பு வடிவத்தில் இருக்கணும் அந்த சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சு அதன் மேலே ஒரு டம்ளர் வச்சு மூடி வச்சிடணும் கடந்த காலங்களில் வந்து கிராமப்புறங்களில் பாருங்கள் கண்டிப்பாக வந்து சின்னஞ்சசுக்கு தூங்குற இடத்துல வந்து ஒரு சொம்பு தண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சொம்பு தண்ணி வச்சு நீங்கள் டம்ளர் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெட்ட கனவு வாராமல் இருக்கக்கூடிய அம்சம் இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் உணர முடியும் இதில் இன்னொரு விஷயம் இந்த நல்ல கனவு வந்து பழிக்கலையும் நிறைய பேர் கவலைப்படுவாங்க அந்த மாதிரி நல்ல கனவே வந்தால் கூட அது பழிக்கிற கனவாக வரக்கூடிய அதாவது திடீர்னு கோடிஸ்வரர் ஆகிறீங்க திடீர்னு தொழில் ஆரம்பிக்கிறீங்க திடீர்னு வண்டி ஒரு வாகனம் வாங்குறீங்க திடீர்னு வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா அந்த கனவு பழிக்காதா அது பழிக்கணுமே நினைப்பீங்க இல்லையா அந்த நல்ல கனவு கூட பழிக்கிறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஒரு டம்ளர் பேசுதுங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் யாராக இருந்தாலும் உங்களுடைய படுக்கை இறையில் இரவு நேரங்களில் கண்டிப்பாக ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கங்க ஒரு டம்ளர் வந்து குப்பரை கமிச்சி வச்சுருங்க கண்டிப்பாக வரகிற கனவு நல்ல கனவு அப்படிங்கிறத விட அந்த நல்ல கனவு பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு கெட்ட கனவு முடிஞ்ச அளவுக்கு வாராது அதே மீறி உங்களுக்கு வந்து கெட்ட கனவு வந்தது அப்படின்னா அந்த இரவு நேரங்களில் எழுந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்து அதாவது ஒரு வாய் தண்ணி எடுத்து வாயை குப்பிளிச்சிட்டு அந்த தண்ணியில் வந்து அந்த தண்ணியை அந்த தண்ணி வந்து மோதிர விரலை தொட்டு அதாவது இரண்டு கன்று இரண்டு மூக்கு பக்கம் இரண்டு காது இந்த வாய் தொட்டுக்கினா போதும் அதாவது அந்த தண்ணீரை வந்து மோதிர வரலை தொட்டு இரண்டு கன்று இரண்டு காது இந்த மூக்கு அதே மாதிரி வாயில் வந்து சுமத்து தொட்டுக்கினா போதும் அது எதுக்காக அப்படின்னா அடுத்து அந்த நாள் நீங்கள் ரெண்டாவது தூங்குனால் கூட இந்த கெட்டகணம் வராது அதுக்கப்புறம் அடுத்து இருபத்தி ஏழு நாட்களுக்கு கெட்டகணம் வாராத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இந்த ஸோபன சாஸ்திரம் நம்ம கொடுத்துருக்குது அதனால் யாராக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா அடிக்கடி கெட்டகணம் வந்துருவீங்களே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அடிக்கடி கட்டகணம் வரும் இன்றைக்கி ஒரு கெட்டகணம் வந்து அப்படின்னா அடுத்த அடுத்த நாளும் கெட்ட கணம் வரும் அப்போ ஒன்று பார்க்கும்போது இவங்களுக்கு தேவையில்லாத பயம் எவ்வளவு உறுதியான மனசனாக இருந்தாலும் எவ்வளவு தெளிவான மனுஷனாக இருந்தாலும் எவ்வளவு தான் அறிவான மனுஷனாக இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் அவங்கள தடுமாறு செஞ்சிடும் அந்த மாதிரி தொடர்ந்து கெட்ட கிணம் வரும்பொழுது நீ எவ்வளவு உறுதியானவராக இருந்தாலும் இரும்பு மனுஷனாக இருந்தாலும் கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து தடுமாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த தடுமாற்றம் ஏற்படாமல் தவிர்த்துக்கிறதுக்காக இந்த ஒரு சொம்பு தண்ணியும் இந்த டம்ளர் வைக்க சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் நல்ல கணவாக இருந்தால் பலி இந்த இந்த ஒரு சொம்பு தண்ணி பயன்படும் அதுக்கு மேலே கெட்ட கணம் வாராமல் இருக்கிறதுக்காகத்தான் இல்லை கெட்ட கணம் வந்ததுக்கப்புறம் தவிர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சொம்பு தண்ணியால் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வாயில் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வந்து மோதிர வரலாலை தொட்டு இரண்டு கண் இரண்டு காது இந்த மூக்கு பக்கம் ரெண்டு வச்சுட்டு கொண்டு வச்சுட்டு நீங்கள் குலதெய்வத்தை நினைச்சுங்க அல்லது பிள்ளையார் நினைச்சுங்க நிறைய பேர் குலதெய்வத்தை சொல்லும் பொழுது இந்த குலதெய்வம் எனக்கு தெரியல சார்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சிக்கலாம் இஷ்ட தெய்வம் தெரியல பரவாயில்ல பிள்ளையாரை நினைச்சு நீங்கள் வந்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக கெட்ட கனவு அந்த நாள் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாட்களுக்கு கெட்ட கனவு வராது ஒரு சில பேருக்கு உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா அல்லது உங்களுடைய தர்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய தான தர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் ஓரளவு நல்லா இருந்தது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்துக்கு கெட்ட கனவு வராது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் சூப்பர் சார் இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது எனக்கு நானே இன்னைக்கு தான் இந்த விஷயத்தை புது புதுசாக தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அப்போல்லாம் வந்து எல்லார் வீட்லையுமே சொம்பு இருக்கும் அதுக்கு வந்து ஊற்றி குடிக்கிறதுக்கு வந்து ஒரு டம்ளரும் வந்து குப்பரை போட்டு வச்சிருப்பாங்க இப்போல்லாம் எல்லாம் மாடர்ன் ஆயிட்டாங்க எல்லாரும் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறாங்க பட் இந்த சொம்பு வைக்கிறது எவ்வளோ ஒரு நன்மையான விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க அண்ட் அதே மாதிரி அப்படியே மீறி கட்டக்கணம் வந்துட்டாலும் அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் அது புதுமையான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டு நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கு நிகழ்ச்சியில்

number double nine four zero four three one three double seven art number double nine five two double nine triple one eight இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின் வாங்கிட்டு சார நீங்க நேரடியா சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த நம்பர் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் சார் கிட்ட தொடர்ந்து பேசலாம் சார் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு டிப் மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார் எல்லாருக்குமே வந்து பணம் அப்படிங்கிறது கையில இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம பர்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும் இப்ப நிறைய பேர் வந்து ஆன்லைன் டிரான்சாக்சன் எல்லாம் பண்றாங்க இருந்தாலும் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கணும் அதாவது ஆன் அந்த ஹோல் பாத்தீங்கன்னா காசு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட் காசு எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கணும்னா என்ன பண்ணணும் சார் என்ன நம்ம கையில ஏதாவது வச்சுக்கணுமா அப்படி ஏதாவது இருந்ததா எங்களுக்கு அதை டிப் மாதிரி சொல்லுங்க சார் அதாவது பொதுவாகவே எல்லோருக்குமே பணம் அப்படிங்கிறது தேவைப்படுது அந்த பணம் நிறைய இருக்கணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்கும் நிறைய இருந்தாலும் இன்னும் அதை விட அதிகமாக இருக்கணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்கும் இது எதார்த்தம் அந்த மாதிரியான அந்த பணம் எல்லோருமே எதிர்பார்க்குற அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பல்வேறு விதமான பூஜைகள் பல்வேறு விதமான சின்ன சின்ன சடங்குகள் பல்வேறு விதமான அதாவது பரிகாரம் சம்மந்தப்பட்ட முறைகள் பல்வேறு சம்மந்தப்பட்ட வழிபாட்டு முறைகள் இருந்துகிட்டு இருக்கு இதில் வந்து சுருக்கமாக எடுத்துட்டோம் அப்படின்னா சாதாரணமாகவே இந்த மணி பர்ஸ் வைக்கணும் இல்லையா அது வந்து பின்பக்கம் அதாவது மணி பர்சில் பணம் இருக்குது இல்லையா இப்போ மணி பர்ஸ்ன்னு சொல்ல முடியாது மணி இல்லாமல் வேறு ஏடிஎம் கார்டு தான் வச்சுருக்கிறோம் அந்த ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடிய பர்ஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய உடம்புக்கு பின்பதி இருக்கக்கூடாது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பின்பகுதியில் இல்லாமல் முன்பதியில் வச்சிருக்கணும் பெண்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து ஏதா பெண்கள்கிட்ட கொடுத்து வாங்கினா நல்லதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா பெண்கள் வந்து காசை வந்து தன்னுடைய முன்பதியில் தான் வச்சுருப்பாங்க அது ஒரு லட்சுமி கடாசம் இருக்குது யாருமே அதை கொச்சைப்படுத்தி பார்க்க வேண்டாம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குது அதில் வந்து நம்ம அறிஞ்சிக்க முடியாத உண்மை வந்துருக்குதுங்கிறது எதார்த்தம் அந்த வகையில் ஆண்கள் வந்து இந்த மணிப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் இருக்குது இல்லையோ ஆனால் ஏடிஎம் கார்டை வந்து பின்பங்கம் வச்சிருக்க கூடாது பேண்ட்டுடைய முன் பாக்கெட்டோ அல்லது சர்ட்டில் முன் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ஒன்று அதே மாதிரி இந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தும்போது கண்டிப்பாக வலது கையில் உபயோகப்படுத்தணும் இப்போ பணமெல்லாம் வந்து வலதகையில் வாங்குகிறோம் ஆனால் ஏடிஎம் கார்டை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போதோ அல்லது வேறு வகையாக பொழுது இடது கையில் கொடுத்து பழக்கம் பண்ணுறது இட கையில் கொடு கொடுக்கக்கூடிய பலத்தை ஏற்படுத்திக்கிறது தவறாகந்துகிட்ருக்கோம் எக்கார்ந்து கொண்டு எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கனமாக இருந்தாலும் அந்த ஏடிஎம் கார்டை வந்து வலது கையால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இரண்டு மூன்றாவது வந்து பொதுவாகவே இந்த பணம் வருவதற்கு தான் அந்த டிப்ஸு வந்த பணம் உங்களுக்கு தங்கணும் இல்லையா அதாவது வந்த அதாவது பணம் செல்வம் அப்படிங்கிறது செல்வம்ங்கிற மாதிரி வந்துட்டு போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அப்படி போகாமல் ஓரளவுக்கு தங்கணும் இல்லையா பணங்கிறது எல்லாத்திட்ட வந்து புரண்டு வரணும் அதுதான் பணம் செல்வம்ங்கிறது ஆனால் ஓரளவு உங்களுக்கு தங்கணும் இல்லையா பணம் கொஞ்சம் சேர்ந்துனா தான் அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு சொத்து வாங்க முடியும் வேறு வகையான ஒரு செலவு பண்ண முடியும் வேறு பெரிய ஆடம்பரமான விஷயங்களை பண்ண முடியும் அந்த பணம் உங்களுக்கு வந்து செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாத யாத்திரை போயிட்டு வராங்க இல்லையா அது சபரிமலையாக இருக்கலாம் பழனி மலையாக இருக்கலாம் எந்த ஒரு தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயம் சிவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி தெய்வ சன்னதிகளுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு பாதயாத்திரை யாத்திரை போயிட்டு வரவங்களை கண்டிப்பாக காசி யாத்திரை கிடையாது காசி யாத்திரையில் வந்து கால் விழுந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத கர்மங்கள் ஏற்படும் விஷயத்தை இந்த நேரத்தில் தர்மத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் வந்து இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு அதாவது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு வந்து பாத யாத்திரை போனவங்களை வந்து நீங்கள் வந்து காலில் விழுந்து அதாவது நமஸ்காரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பழனி இருக்கலாம் சபரிமலையாக இருக்கலாம் அல்லது திருப்பதியை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணுறது உங்களுக்கு வந்த இந்த பாத யாத்திரை போயிட்டு வந்தவங்க வந்து பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்ணிங்கனாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு மட்டுமில்லை வந்த பணம் தங்கக்கூடிய அளவுக்கு விரையமாகாத ஒரு மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கோம் கடந்த வாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு நான் போகும் பொழுது அந்த குலதெய்வ சாம சம்மந்தப்பட்ட பூஜை சாமான் வாங்கும் பொழுது அதாவது எனக்கு எத்தனையோ பணியாளர்கள் பத்து பதினஞ்சு பேர் பணியாளர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க போய் வாங்குறாங்கன்னு சொல்கிறதோட இந்த பூஜை சாமானை நான் தான் போய் வாங்கினதுக்கா நடந்து நான் வாங்கும் பொழுது அங்கே வந்து என்னை பார்த்துட்டு வந்து ஒரு இரண்டு மூணு குடும்பங்கள் வந்து என்னுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க அதாவது அவங்க சொன்ன வார்த்தை வந்து உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் கேட்டு தான் சார் நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க ஆனந்த கண்ணீர் சொல்ல அவ்வளோ அந்த அந்த பெண்மணி வந்து அவ்வளோ வந்து அழுதுகிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அந்த பெண்மணியை விட இரண்டு பேர் காலேஜ் போகிறாங்க கல்லூரிக்கு போகிறாங்க அவங்க வந்து அழுதுகிட்டு சொல்கிறாங்க உங்கள் நிகழ்ச்சி பார்த்து பார்த்து எங்கள் சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஒரு நாள் பார்க்க முடியல அப்படின்னா என்னை கேட்பாங்க எங்கள் அம்மாவுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியாது நான் போட்டு அனுப்பிச்சி விடுவேன் உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் அதாவது வயசு பெண்ணுங்க திருமணமாகல கல்யாணமாக புத்தர் பேர் இல்லை அல்லது வேறு வகையில் பாதிப்பெல்லாம் எந்த இதுவும் அதாவது காலேஜ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து படிப்பு அப்படிங்கிற விட ஒரு பொழுதுபோக்காக நினச்சிட்டு இருப்பாங்க அந்த பொழுதுபோக்கு அம்சத்தில் உள்ளவங்க கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியோடு எங்கிட்ட பகிர்ந்துட்டாங்க எனக்கு என்ன சின்ன விரதம் அப்படின்னா வாரம்பூர விரதம் பிறந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு ஜாமு வாங்கும்போது என்னோட காலில் விழுந்து அவங்க பிளஸிங் வாங்கினாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருமை தான் இருந்தாலும் என்னுடைய ஒட்டுமொத்த யோகத்தையும் அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போகிற கோயிலுக்கு போகிற அந்த புண்ணியத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா அது வந்து நான் வந்து அதிகமாக வருத்தப்படல இருந்தால் சொல்கிறேன் சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்கள் திடீர் திருப்பு முனைகள் திடீர் அதிஷ்டங்கள் நிச்சயமாக வந்துருது அப்படிங்கிறத உண்மை அதனால் அதனால எந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலும் பாதையாத்திரை போய்ட்டு வந்தக்கூடிய அவங்கள வந்து பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்துட்டு இருக்குங்கிறதான் பொதுவான ஒரு விதியாக இருந்துட்டுருக்குது நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய நல்லது நடக்குமுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை கண்டிப்பாக சார் நிறைய பேர் வந்து உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு பல்வேறு விதத்தில் வந்து பலன் அலைஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் எங்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னால் நீங்கள் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது புரிஞ்சுக்க முடியுது நம்மளால சிலர்லாம் வந்து ரொம்ப புரியாத விதமாவே இருக்கும் நிறைய சந்தேகங்கள் ஒரு கேள்வில இருந்து இன்னொரு கேள்வி நம்மளுக்கு உண்டாகிற விதமா இருக்கும் ஆனா நீங்க ரொம்ப தெளிவா சொல்றீங்க ரொம்ப எளிமையா சொல்றீங்க அது பழிக்கவும் செய்த அது வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கறத விட ஈகோ கிளாஷ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நிறைய பிரச்சனைகள் தான் உண்டாகுது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்கணும்னா ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா அதுக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் பொதுவாக பெண்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கல்வி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிகமாக நம்ம போதனை பண்ணுறோம் ஒன்று அதே மாதிரி தன்னம்பிக்கை உள்ள எந்த பெண்களுமே வந்து தர்மத்தை மீறக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் சொல்கிறதில்ல அதாவது படிப்பு அப்படிங்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் பண்பாடு அப்படிங்கிறது பண்பாடு இல்லாத படிப்பு எந்த வகையில் உதவாதுங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது எந்த வகையில் தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஒன்று அப்படி மாரி நீங்கள் பண்பாட்டோடு பயபக்தியோடு இருந்து உங்களுக்கு திரு திருமணத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாதிப்பு ஏற்படுது கணவர் என்னை புரிஞ்சுக்காமல் இருக்காரு அல்லது மனைவி எண்ணெய் இருக்கார் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அதாவது பொதுவாக ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வரதில்லை அப்படி பிரச்சனை வந்தாலும் பிரிவு வாரதில்லை ஆனால் பொருத்தம் இல்லாத ஒரு சூழலில் வந்து திருமணம் பண்ணும்பொழுது சில பேர் வந்து தனக்குத்தானே விருப்பப்பட்டு திருமணம் பண்ணும்பொழுது அதில் வந்து அவங்களுக்கு கலஸ்தரஸ்தானம் பாதிக்கப்படும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம வாராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாட்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கணவருக்கு வந்து தளவாழ இலையில் சாப்பாடு போட்டு பசு நெய் ஊற்றுறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு சின்ன விஷயந்தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது உரமுறைக்கு வந்தாங்கன்னு வைங்களேன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தளவாழ இலையில சாப்பாடு போடுவாங்க ஒன்று ரெண்டாவது கண்டிப்பாக நெய் இல்லாமல் பருப்பு போட்டாங்கன்னு வைங்களே அதில் கண்டிப்பாக நெய் ஊற்றுவாங்க இது ஒரு பெரிய ஒரு அம்சம் இருக்குது அதாவது உங்களுடைய கணவர் வந்து உங்களை பற்றி நினைக்காமல் உங்களை பற்றி தேவையில்லாமல் எதிர்மறையான கருத்துக்கள் இருந்திருந்தால் கூட இந்த மங்களகாரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் என்ற செவ்வாய்க்கிழமை நாட்களிலேயோ அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களிலேயோ அஷ்டலட்சுமி இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து மதிய வேலையில் வந்து சாப்பாடு போடும் பொழுது ஒரு வேலைக்கு மட்டாவது கணவருக்கு தளவாழ் இலையில் சாப்பாடு போடுங்க நம்ம நகரத்திலே இருந்தாலும் சரி அந்த நாள் வந்து நமக்கு வந்து ஆகாத நாள் அஷ்டமியா இருக்குன்னு நினைக்க வேண்டாம் எந்த ஒரு திதியாக இருந்தாலும் அந்த நாள் வார நாட்களில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் கணவருக்கு சாப்பாடு போடும் பொழுது கண்டிப்பாக தளவாழ் எலையில் சாப்பாடு போட்டு அது சுடு சாதமாக இருந்து அந்த சாதத்தில் வந்து பருப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக பசு நெய் ஊற்றி சாப்பிட வைங்க இது மட்டும் போதும் கண்டிப்பாக அவர் எத்தனை சினிமா பார்த்தாலும் எத்தனை பெண்களை பார்த்தாலும் எத்தனை ஒரு நிகழ்ச்சிகளை பார்த்தாலும் மனைவி அப்படிங்கிற விஷயத்த நினைக்கும்போது அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் வந்து நெகிழ்ச்சிங்கிற விஷயத்தை நிச்சயமாக சந்திக்க தான் விஷயம் இது வந்து அந்த காலத்திலேயே பெரியவங்க வந்து இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மறைமுகமாக வச்சுருந்தாங்க குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை அப்படிங்கிறது மாமியார் மரும மாமியார் மருமன் இருக்கும் பொழுதோ அல்லது மாமியார் மாமனார் இருக்கும் பொழுதோ அல்லது தன்னுடைய அம்மா அப்பா இருக்கும் பொழுது வராது ஆனால் எந்த நேரத்துலேயும் வரலாம் இல்லையா அப்படி வராமல் இருக்கிறதுக்காக தான் சின்ன சூட்ச்சமத்தோடு இந்த விருந்தோம்பலை வச்சுருந்தாங்கிற விஷயம் விஷயத்தை மறந்துட வேண்டாம் ஓகே சார் ஸோ கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமை இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கீங்க சார் சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா இதுக்கு இந்த தோஷம் வந்துருமா அந்த தோஷம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தோட இருப்பாங்க ஸோ எந்தெந்த விஷயத்துக்குலாம் வந்து தோஷம் அப்படிங்கறத பார்க்கணும் சார் பொதுவாகவே வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா அதற்கு தோஷங்கிற விஷயத்தை வந்து நம்ம கவனிச்சிருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயமா வந்துட்டு இருக்குது ஒரு மனசாலுடைய ஜனனம் முதல் மரணம் வரை எல்லா விஷயங்களிலும் வந்து தோஷமும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அதாவது உங்களுடைய ஜனத்திலிருந்து மரணம் அப்படிங்கிற நிகழ்வு வரைக்குமே மரணத்துக்கு அப்புறம் கூட தோஷம் இருக்குங்கிறது யாரும் மறந்துட வேண்டாம் ஒரு சில பேர் மரணம் அப்படிங்கிற சூழலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாத நேரங்களில் சரியில்லாத ஒரு தருணங்களில் அந்த மரணம் வரும் பொழுது தேவையில்லாத பிரச்சனை அடுத்து வாழக்கூடிய சந்ததிகளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத ஒரு இடையூறுகள் ஏற்படுதுங்கிறது பொதுவான விதி அந்த மாதிரி தோஷம் அப்படிங்கிறது வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையே நான் சுருக்கமாக சொல்கிறேங்க இது வந்து நகைப்பக்கூடிய நினைக்க வேண்டாம் சாதாரணமாகவே நல்ல முகூர்த்தம் பார்த்து திருமணம் பண்ணுறோம் அதாவது வருஷத்துக்கு எப்படி ஒரு அறுபது முகூர்த்த பக்கம் வரும் ஐம்பத்தஞ்சு அறுபது முகூர்த்தம் ஒரு வருஷத்துக்கு வரும் அந்த முகூர்த்தத்தில் வந்து எல்லாமே நல்ல முகூர்த்தம் அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது நல்ல முகூர்த்தம் தான் ஆனால் அந்த நல்ல முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணும்போது அவங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் இல்லையா ஏன் நல்லா இருக்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது அந்த முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் தான் ஆனால் அந்த முகூர்த்தம் உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்ல முகூர்த்தமாக உங்களுடைய ஜனனத்துக்கு நல்ல முகூர்த்தமானு பார்த்தா கண்டிப்பாக இல்லாமல் இருக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நல்ல முகூர்த்தம் பார்த்தா நல்ல நாள் பார்த்தா திருமணம் பண்ணேன் எனக்கு தோஷம் முதல்ல இல்லாமல் இருக்கணும்ல ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்பாங்க அதாவது முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் தான் நல்ல நாள் தான் அது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு வந்து தோதான நாளாக இருந்திருக்காது அப்படிங்கிறதான் உண்மையாக இருந்துகிட்ருக்கோம் உலகத்தில் எவ்வளவோ நல்லவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் எவ்வளவு நல்லவங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்லவங்க யார் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி அறுபது முகூர்த்தம் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரு வருஷம் ஐம்பது அறுபது முகூர்த்தம் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல முகூர்த்தம் எது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அதன் வகையில் தோஷங்குற மூன்று எழுத்து விலகி சந்தோஷம் ஐந்து அழுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக தாண்டவம் மாடும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ஸோ தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வர்றதுக்கு முன்னாடி அந்த தோஷத்தை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து பணத்தை நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான டிப்பாகவும் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சு கிணைய நேயர்களே வாழ்வு தாழ்வு வறுமை பெருமை என சக்கரம் சுழல்கின்றது ஆனால் அதில் தான் சரித்திரம் நிகழ்கின்றதுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷாவை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில பணம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க உழைச்சி சம்பாதிக்கிறோம் அந்த பணத்தை வந்து எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் அந்த பணத்தை நம்ம வந்து எப்படி தங்க வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான டிப்பா இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து நிறைய ஆன்மீக ரீதியான நிறைய விஷயங்களை பொதுவாகவே நமக்காக சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு சாரை வந்து நீங்க நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா சாரை நீங்க நேரடியா சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சர நேரடியாக சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் அடுத்த நம்பர் டபுள் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக சந்திக்கலாம் இல்லை தொலைபேசி மூலயமா கூட பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றம் பட்டு தினம் தோறும் காலை ஒன்பது மணிக்கு அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க இதே மாதிரி அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்